ஐயோ, என்ன நம்புங்க? ஏன் யாரும் என்ன நம்ப மாட்டீங்க? எனக்கு பயமா இருக்கு. பிரியா, இது என்ன விளையாட்டு? மணி 12:30 ஆகுது. பேசாம போய் படுத்து தூங்கு. நாங்க காலையில ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? போ. பிரியாக்கா, உங்களுக்கு பயமா இருந்தா வாங்க, என் ரூம்ல வந்து என் கூட படுத்துக்கோங்க. ஒன்னும் தேவையில்ல, நான் என் ரூம்லயே போய் படுத்துக்கிறேன். பிரியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட அதுக்கப்புறம் உனக்கு படுக்க வெளியில தான். ஞாபகம் வச்சுக்கோ. வேண்டா அத்தா, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆனா சத்தியமா இந்த மாஸ்க யாரும் என் முகத்துல போட்டு விட்டுருக்காங்க. இது பாரு, திரும்ப திரும்ப போய் சொல்லாத. போ, போய் படுப்போ. சூப்பரா இருக்கு. இந்த புடவையை கட்டிக்கிட்டு ராம் முன்னாடி போய் நின்னு ராம அசத்திர வேண்டியதுதான். அம்மா மேல பழிய போடலான்னு பிளான் பண்ண பிரியா சித்திக்கு நேத்து பே மாஸ்க போட்டு விட்டு ஒரு வழி பண்ணிட்டோம். இன்னைக்கு வனிதா ஆண்டிய ஒரு வழி பண்ணிடலாம். சொல்லி தரீங்களா? ராம்க்கு ஹரிணி மேல ரொம்ப பாசம், உயிரா பழகிட்டு இருக்காரு. நாம ஹரிணிய கரெக்ட் பண்ணிட்டா ராம் மனச மாத்துறது ரொம்ப ஈஸி ஆயிடும். பாசம் காட்டுற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். என்னமா சொல்லும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட்? ஆண்டி, நான் சொல்லி தரேன்டா. யார் நடிப்பு சூப்பர்னு இப்ப பாத்துடலாம். என்னடா தங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்க இருக்கிற பிஸியில எனக்கு சொல்லி தருவீங்களான்னு யோசிக்கிறேன். இங்க பாரு, உனக்கு சொல்லி தரத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு. உன் புக்ஸ் எல்லாம் எங்கடா இருக்கு? அங்க வச்சிருக்கேன். சரி,
ஓகே வா போலாம். மாட்டிக்கிட்டீங்களா? நல்லா மாட்டினீங்க. வா. இதுல உனக்கு என்ன டவுட்? ஆண்டி கிட்ட கேளு. ஆண்டி, அந்த சேர்ல உட்காருங்க, நான் இந்த சேர்ல உட்காந்துக்கிறேன். சரி. இதுலதான உனக்கு டவுட் இருக்கு. இப்ப சொல்லி தரேன் உனக்கு. Once upon a time there lived a lion with a small mouse. இப்போ உனக்கு புரிஞ்சதா? உனக்கு வேற என்ன டவுட் இருக்கு? இதுல. ஓ, இதுவா? Just see a horse, just see a swan and just see a cupid. Yeah.
நானே புடவை போச்சுன்னு வருத்தத்துல இருக்க, நீ வேற சும்மா. நடக்கமாட்டேங்குது. இது செய்வனையும் இல்ல செய்யாதவனையும் இல்ல, இது எல்லாத்தையும் செய்யறது அந்த சீதா தான். கிச்சன்ல வந்து சீதா நம்மள எப்படி திட்டினான்னு பார்த்தல, அவ தான் அதெல்லாம் செய்யறா. குள்ளச்சி புத்தி குறுக்காலதான் வேலை செய்யும். அவதான் என் மூஞ்சில மாஸ்க ஒட்டி விட்டா, அவதான் நீ உட்கார சேர்ல பசியை போட்டு விட்டுருக்கா. உன் புது புடவை வேஸ்டா போனதுக்கும் காரணம் அவதான். ஓ, இத்தனைக்கும் சீதா தான் காரணமா? ஆமாமா, அவதான் இதெல்லாம் செஞ்சிருப்பா. கிச்சனுக்கு வந்து நம்மள எச்சரிக்கை பண்ணிட்டு போனாலே அதான் நம்மள பயமுறுத்திட்டு இருக்கா. செய்யறவ எதையும் நேரா வந்து செய்ய வேண்டியதானே, எதுக்கு இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு செய்யணும்? நேரா வந்து மோத தில் இல்ல அவளுக்கு. பிரியா, கண்டிப்பா அவளை நம்ம ஏதாவது செய்யணும். பிரியா, வனிதா, எங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்றேன். எங்க அம்மா தான் அவளுக்கு சரியான ஆளு. எங்க அம்மா வந்து அவளை நாலு போடு போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ தன்னால அடங்கிடுவா. பிரியா, ஹலோ பிரியா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சீங்களா? அந்த ராமாவது வழிக்கு விழுந்தானா? இங்க எதுவோ நடக்கலமா. ராம் ரூம் வாசல்ல ஊத்தி விட்டு சோப்பாயிலும் அப்படியே சுத்தமா தொடச்சிருக்கு. ஐயோ, ராம்க்கு எதுவும் ஆகல. அடி பாவி, இதுவும் நடக்கலையா? பிரியா, நீ எதையும் ரகசியமா செய்ய மாட்டியாடி. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அது உன்கிட்ட ரகசியமாவே இருக்க மாட்டேங்குது. உன் ஓட்ட வாயி யார்கிட்டயாவது போய் உளறிடுது. அம்மா, நான் யார்கிட்டயும் போய் உளறல. ஏண்டி, அப்புறம் நான் உனக்கு மட்டும் சொன்னது எப்படி வெளியில தெரிஞ்சிச்சு? இத பாரு, நீங்க எண்ணெய் சோஃபாயில் ஊத்தி வைக்கிற இடத்துல கரெக்டா வந்து சுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. எப்படி? அதுதான் எப்படின்னு தெரியலம்மா. அம்மா, இப்ப அது பிரச்சனை இல்ல. வேற என்ன பிரச்சனை உனக்கு? Oh!
பிரியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட அதுக்கப்புறம் உனக்கு படுக்க வெளியில தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, இவ்வளவும் அந்த சீதாவோட வேலைதான். அவ என்னையும் வனிதாவையும் கிச்சன்ல வந்து எப்படி திட்டிட்டு போனான்னு தெரியுமா? அவதான் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். ஏண்டி, நீங்க ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து அந்த குள்ளச்சிய ஒரு தட்டு தட்டி வைக்க முடியல? நீங்க எல்லாம் என்னங்கடி பொம்பளைங்க! எங்களால முடியலம்மா. நீ வா, நீ வந்து அவள நாலு போடு போடு, அப்பதான் அடங்குவா. நான் வரேன்டி, வரேன். அவளை வந்து நாலு போடுறேன் பாரு. அவளை ஒரு வழி பண்ணி அவ கருவை கலைக்கலான்னு பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேங்குதே. அந்த சித்ரா தேவியோ ராமோ இந்நேரம் வழிக்கு விழுந்திருந்தா அதுதான் காரணம்னு பிடிச்சுக்கிட்டு அவளை ஒரு கலக்கு கலக்கி இருக்கலாம். நடக்கலையே. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொதப்பிட்டீங்க. சரி சரி விடு, ஏதாவது நடக்காமையா போயிடும். நடக்கும். அவளுக்கு நான் கச்சேரி வைக்கிறேன் டி. நீ முதல்ல போன வை, நான் யோசிக்கிறேன். வனிதா, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், எங்க அம்மா வரேன்ட்டாங்க. டோன்ட் வரி. அந்த சீதாவை என்ன பண்ணலாம்? அவளை சும்மா விடக்கூடாது. இந்த வீட்டை விட்டு முதல்ல துரத்தணும். அந்த லிஃப்ட் மேனை காணோம். காலையில நேரத்துல வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே வந்துடுறேன்னு சொன்னாரே, இன்னும் காணுமே. வந்துட்டாரு. எங்க வராம போயிடுவாருன்னு பயந்துட்டேன். வணக்கம் மேடம். வாங்க, டியூட்டி கிளம்பிட்டீங்களா? ஆமா மேடம், டியூட்டிக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கம்பெனில எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? ஒரு 8 வருஷமா வேலை பாக்குறேங்க. ஓ, 8 வருஷமா வேலை பாக்குறேன்னு சொல்றீங்க. வாழ்க்கையில லிஃப்ட் ஆகி மேல போகணும்ங்கற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? எங்கே மேடம் லிஃப்ட் ஆகி போறது? எல்லாம் ஃபெயிலியர் ஆகி சரசரன்னு லிஃப்ட் மாதிரியே கீழே வந்துடுறேன் மேடம். சரி சரி, நான் ஒரு டீல் பேச தான் உங்களை இங்கே கூப்பிட்டேன். அந்த டீலை நீங்கள் எனக்கு சரியாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இங்கேருந்து எங்கேயோ லிஃப்ட் ஆகிடும். என்ன மேடம் சொல்கிறீங்க? உண்மையாகத்தான் சொல்கிறேன். நான் சொல்கிற வேலையை நீங்கள் கச்சிதமாக செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். பணமாவும் கிடைக்கும். அப்புறம் நான் சொன்னனே, உங்க வாழ்க்கையில லிஃப்ட் மாதிரி உயரமா போறதுக்கு ஒரு அடித்தளமும் கிடைக்கும். என்ன சொல்றீங்க, ஓகேவா? மேடம், உங்க முகத்தை பார்த்தாலே பெரிய சாணக்கியத்தனம் தெரியுது மேடம். நான் ஒரு நல்ல குணவதி கிட்டதான் வந்து சேர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கைய உயரத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேதான் மேடம். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நம்மளோட ஆபீஸ் லிஃப்ட்ல நாம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ரிப்பேர் ஆகி நின்னு போச்சுன்னா உள்ள இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் சிரமம் தான் மேடம்.
நம்ம ஆபீஸ் லிஃப்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டதால காத்து கூட வராது மேடம். மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கும் மேடம். ஐயோ, அப்ப உள்ள இருக்கிறவங்க கதி? கொஞ்ச நேரம் தான் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அப்புறம் லிஃப்டை மேனுவலா வர்க் பண்ணி லிஃப்டை கீழே இறக்கி திறந்துருவாங்க மேடம். இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல நடக்கும்? எல்லாம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நடந்துடும் மேடம். எவ்வளவு நேரம் வரைக்கும் உள்ள மூச்சு திணறலோட இருக்க முடியும்? எவ்வளவு கண்டிஷனான உடம்பா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் தான் மூச்சு திணறலோட இருக்க முடியும்.